தலைப்புச் செய்திகள். உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் பாதுகாப்பு துறையில் இந்தியா தன்னிறைவு பெற்றிருக்கிறது. தீன்தயாள் உபாத்யாயா நினைவு தின நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாட்டின் இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்தியா ஒருபோதும் அதனை சகித்துக் கொள்ளாது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஒவ்வொரு இந்தியருக்கும் குறைந்த விலையில் தரமான வீடுகள் வழங்குவது நமது முக்கிய பொறுப்பு. குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டதற்கு இலங்கைக்கு கண்டனம் தெரிவித்தது இந்தியா. இலங்கை அரசின் விசாரணை அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் 93,000 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்படும். வாக்குப்பதிவு நேரம் ஒரு மணி நேரம் நீட்டிக்கப்படும். தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா சென்னையில் பேட்டி. புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையிலான குழு இன்றும் நாளையும் ஆய்வு.